ना वो மழலையின் தேன் மொழி செ பொன்னுடல் சேர்ந்த
இஸ்லாமிய மதகுரு அனதற்குரிய மௌரவி அவர்களே, யாழ்ப்பாண அபிவிருத்தி சங்கத்தில் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஐயா, யாழ்ப்பாண அரசாங்கத்தில் மேலதிக அரசாங்க அதிபர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் முதலில் இந்த சுனாமி நாசத்தில் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு எல்லா மக்களுக்கு சுகவாழ்வும் ஆத்மா சாந்தியும் பௌத்த தர்மத்தில் இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் செய்கிறேன். சபேத்யோ விவஜந்து சபரோகோ வினசது மாதே பவத்தந்தராயோ சுகீ தீகாயு கோபவ பௌது சப்த மங்களம் ரக்கந்து சப்த தேவதா சப்த புத்தானுபாவீன சப்த தம்மானுபாவீன சப்த சங்கானுபாவீன சதா சுத்தி பவந்து தே. உங்கள் எல்லோருக்கும் மமூர்த்திகளின் சரணம். இறைவனுக்குனாய் நன்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர புருஷாச்ச பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாம் வெல்ல எம் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் ஒரு மறக்க முடியாத தினம். இந்த சுனாமி ஏற்பட்ட தினம் அந்த இந்த நினைவு கூறலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய மத குருமார்களுக்கும் மேலதிக அரசாங்க அதிபர்களுக்கும் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் அறியாம் அங்கஜன் ராமநாதன் அமைச்சர் அவர்களுக்கும் இங்கு அனைத்து உத்தியோகஸ்தர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நல்ல ஆசைகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் கலந்திருக்கின்ற நிகழ்விலே நானும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. ஏனென்று கேட்டால் எங்களுடைய இந்த சுனாமி அனர்த்தத்திலே உயிர் நீத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தினை தந்த யாழ் மாவட்ட செயலகத்தினர் இந்த நிகழ்வுக்கு ஒழுங்கு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பாரிய அனைத்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நினைவு கூறும் முகமாக இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த உயிர் நீத்த மக்களுக்கும் அவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடைந்து எல்லாம் வல்ல பரம்பொருள் கிடைக்கும். அது மட்டுமல்ல இந்த சுனாமி அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இன்னும் வரை பிறக்கின்ற போகின்ற புத்தாண்டு வருடத்திலே பிறக்கப் போகின்ற வருடத்திலே இப்பொழுது ஏன் இதை நான் கூறுவேன் என்று என்றால் இப்பொழுது எங்களை எல்லாம் ஆட்டி உலகளாக ரீதியிலே ஆட்டி படைக்கின்ற கொரோனா என்கின்ற வருத்தத்திலேயும் நாங்கள் இப்பொழுது துன்பட்டு இருக்கின்றோம். அந்த அதன் முகமாக வருகின்ற வருடம் எல்லா இன மத மக்களுக்கும் சிறப்பான வருடமாக அமைய வேண்டும். இப்படி ஒரு அனர்த்தங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரக்கூடாது என்று எல்லாம் வெல்ல பரம்பொருளை வேண்டி இதை ஒரு
प्रार्थने प्रार्थने उड़े अंजलि से स्वामी अनत्तत्तिले मरित्तु पोनवरुडैय आन्मावुक्कु इरैवन नित्य इलैपाट्टियै कोडुक्क वेंडुम अवर्गल वान्वीट्टिले इरैवनोडु इरुक्क वेंडुम एन्र आसियै नाडि नांगल इंद काले वेळैयिले वंदिरुक्किरोम इलंगैयिले 30,000-க்கு மேற்பட்ட வீரர்களை காவு கொண்டு இந்த சுனாமி உலகத்திலே ஆசிய கண்டத்திலே 280,000 வீரர்களை காவு கொண்டது उम्मे आत्मा जब निकलवन मंत्रोड़ोड़े नोय विश्वास उन्द्रीय والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى عباد الله الصالحين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العظيم بௌத்த மதகுரு அவர்களே கிறிஸ்தவ மதகுரு அவர்களே இந்து மதகுரு அவர்களே அதேபோன்று பிரதம அதிதியாக வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அவர்களே அரசாங்க அதிபர் உட்பட ஏனைய மேல் அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய நாள் சுனாமி பேரலையால் இறந்தவர்களை நினைவு கூறக்கூடிய நாள் பொதுவாக ஒரு மனிதனுக்கு முக்கியமானது உயிர் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் மனிதன் என்ற வார்த்தையே பிரிந்து விடுகின்றது உடலை விட்டு உயிர் பிரிந்தால் சடலம் அல்லது ஜனாசா என்ற வார்த்தை பாவிக்கப்படுகின்றது உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் இறப்பை சந்தித்தே ஆக வேண்டும் ஒரு மனிதனுக்கு இறப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அவன் பிறக்காமல் இருக்க வேண்டும் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் இறைப்பை சந்தித்தே ஆக வேண்டும் ஆனால் அது ஒவ்வொரு வகையாக அமைகின்றது
நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ துரதிஷ்டவசமாக இந்த சுனாமி அலையின் மூலமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. அந்த அலைக்கு பௌத்தர்களா இஸ்லாமியர்களா இந்துக்களா கிறிஸ்தவர்களா என்று தெரியவில்லை. அந்த அலை முழுக்க உயிரை காவு கொண்டது. எனவே அந்த உயிர்களுக்கு ஆத்மசாந்தி அடைய வேண்டும் என்றும் அந்த பிரிக்கப்பட்ட உயிர்களுடைய உறவுகளுடைய உள்ளத்திலும் அமைதியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அழைத்து நிற்கின்றோம். கேசவர குருக்கள் சிறுதமகுரு நாச்சியம்மன் கோவில் அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய மாணாக்கர்.